ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டில் வந்து டைட்னிங் பண்ணுவாங்க. அந்த டைட்னிங்கில் பார்த்தீங்கன்னா டென்ஷனிங், டார்க்கிங் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் படக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கேஸ் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம். இப்போ ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட், ரோட்டரி எக்யூப்மெண்ட் ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸும் தனித்தனியாக வந்து நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இன்டர்வியூக்கு தேவையான எல்லா பேசிக் கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர்ஸ் சொல்லி ஹெட்டிங்ஸில் வந்து போட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாப்படக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம போல்ட் நட்டு, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ரிஃபைனரிக்குள்ளே போனோம்னு வைங்களேன், அங்கே ஃப்ளாஞ்ச் ஜாயின்ஸ் நிறைய இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டில் வந்து டைட் பண்ணுவோம், நட்டை போட்டு டைட் பண்ணணும். அந்த போல்ட் நட்டை வந்து டைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ லோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நட்டை வந்து நம்ம ஸ்பேனரை போட்டு டைட் பண்ணுறோம்ல, அந்த ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லோடுன்னு சொல்லுவோம். அந்த ப்ரீ லோடுன்னு சொல்கிறத வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம வச்சுப்போம். அந்த ப்ரீ லோடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கக்கூடாது, லோவாகவும் கொடுக்கக்கூடாது. அதை வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த போல்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு பத்து போல்ட் இருந்தால் பத்து போல்ட்ல ஈவனாக வந்து நம்ம வந்து அந்த ப்ரீ லோடு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கணுங்க. ரெண்டாவது, இந்த ப்ரீ போல்ட்டு வந்து இந்த ப்ரீ லோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கலன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கேஸ்கெட் வந்து டேமேஜ் ஆகும், கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போல்ட் நட் லூஸ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ லோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இந்த ப்ரீ லோடை வச்சு நம்ம வந்து போல்ட்டை வந்து எத்தனை டைப்பாக நம்ம வந்து டைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப்பாக வந்து நம்ம வந்து டைட் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் டைட்னிங், அப்புறம் வந்து கண்ட்ரோல் டைட்னிங். இந்த அன்கண்ட்ரோல் டைட்னிங் சொல்கிறது என்னென்னா, அந்த ஏதாவது ஒரு போல்ட்டை ஸ்பேனர் வச்சு நம்ம கையால் டைட் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய போல்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்பேனர் போட்டு ஹேமரிங் பண்ணுவோம். இதில் வந்து எவ்வளோ ப்ரீ லோடை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளால மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு டென்ஷன் டைட்னிங் சொல்லுவோம். கண்ட்ரோல் டைட்னிங் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம ரிஃபைனரிஸ்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா நிறைய போல்ட்ஸ் வருது. அந்த போல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தான் இருக்கணும், இந்த மெட்டீரியல் இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா இவ்வளவு டார்க்கிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்றோம்ல, அந்த மாதிரி அதாவது கேலிபிரேட்டட் எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்மளுக்கு எவ்வளவு ப்ரீ லோடு கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அதை டைட் பண்ணி நம்ம வந்து பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டைட்னிங் சொல்லுவோம். அது இந்த கண்ட்ரோல் டைட்னிங்கில் வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டார்க் டைட்னிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டென்ஷனிங் சொல்லுவோம். இந்த டார்க் டைட்னிங்னா என்ன, டென்ஷனிங்னா என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டார்க் டைட்னிங், இந்த டார்க் டைட்னிங் சொல்கிறது என்னென்னா, இதில் வந்து போல்ட்டு நட்டில் வந்து நட்டில் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி போல்ட்டு டைட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க்கிங் சொல்லுவோம். இந்த டார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டார்க் ரேஞ்ச் இருக்கும், அந்த டார்க் ரேஞ்சை வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டார்க் ரேஞ்ச் இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஹைட்ராலிக் டார்க் ரேஞ்ச் வந்து நிறையவே வந்துருச்சு. இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டூல், நார்மலாக இருக்கக்கூடிய போல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைட்ராலிக் டார்க்கிங் மூலமாக நம்ம பண்ணுவோம். இது வந்து ஒரு வகையான டைட்னிங்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனிங். டென்ஷனிங் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்ட் நட் இருக்குல்ல, அந்த போல்ட் நட்டில் பார்த்தீங்கன்னா போல்ட்டை வந்து ஸ்ட்ரிச் பண்ணுவாங்க, நட்டை சுற்றுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர்ஸ் இருக்கும். அந்த சிலிண்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போல்ட்டை வந்து ஸ்ட்ரிச் பண்ணும். அதாவது போல்ட்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டட்டு, அந்த ஸ்டட்டை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நட்டை வந்து ஒரு டம்மி பார் போட்டு அதுக்கு மேலே கூடிய இதை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிச் போல்ட்டை ஸ்ட்ரிச் பண்ணியிருக்கிறதுனால நட்டை வந்து நம்ம ஈஸியாக அதிகமாக லோடு கொடுத்து வந்து டைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நார்மலாக ஒரு ஸ்பேனரை போட்டு டைட் பண்ணாலே டைட் ஆகிரும். அப்புறம் அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாக் ஆகிருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனிங் சொல்கிறது. டார்க்கிங் சொல்கிறது வந்து நட்டை ஸ்ட்ரெச் பண்ணி டைட் பண்ணுறது. டென்ஷனிங் சொல்கிறது ஸ்டட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நட்டை டைட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனிங் சொல்லுவோம். அப்புறம் இந்த டார்க்கிங் டூல்ஸ் இருக்குல்ல, இந்த டார்க்கிங் வந்து நம்ம போல்ட்டில் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோவர் காஸ்ட் தென் டென்ஷனிங். டென்ஷனிங் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து டார்க்கிங் பண்ணுறது வந்து காஸ்ட் வைஸில் ரொம்பவே கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ஜர் த்ரெட்டு வந்து இதுக்கு வந்து தேவைப்படாது. ஒரு ரெண்டு த்ரெட்டு நீங்கள் விட்டுட்டு போட்டாலே இதில் வந்து நம்ம வந்து டைட் பண்ண முடியும். அப்புறம் வந்து இதோடைய டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விலை கிடையாது.
ஈஸியாக யார் வேணாலும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு போல்ட்டையும் பர்டிகுலராக நம்ம வந்து அதோடைய ப்ரொசீஜரில் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது டென்ஷனிங்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட அக்குரசி வந்து அதோட கொஞ்சம் கம்மி தான். ரெண்டாவது இதில் வந்து டார்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்விஸ்டிங் மூமெண்ட் அந்த டார்ஷன் சொல்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்னரில் தான் கொடுப்போம், அதாவது நட்டில் கொடுப்போம். டார்க்கிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ போல்ட்டு போடுறீங்க, அந்த போல்ட்டில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த போல்ட் அண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஒன் பை ஒன்று வந்து டார்க்கிங் பண்ணுறதுனால இது வந்து இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் வந்து டென்ஷனிங்கோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுங்க, அதேமாதிரி ஸ்டெபிலிட்டி ஆனது, ரெண்டா ஹை அக்யூரஸி உடையது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்டை வந்து டைட் பண்ணுறதுக்கு அதிகமாக டார்க் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து மினிமம் லோடு ஷேரிங் தான் ஆகுது, அதனால வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போல்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஓகேங்களா. ரெண்டாவது இது ரொம்பவே காஸ்ட்லி. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து இனிஷியல் காஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம இந்த டூல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுனால இதில் வந்து நிறைய, அதாவது இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் வரும், அந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தந்த கேரக்டர்ஸ் கூட ஒத்துக்கணும். அதாவது போல்ட்டில் போல்ட் டயமீட்டர், வாஷர் திக்னஸ் வாஷர் டயமீட்டர், போல்ட் கிரேடு, லோடு ரிக்யூர்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டட்டு, ப்ரிகாஷன் லென்த், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் ஒரு டூல் வந்து எந்த டூலு எந்த இதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டார்க்கிங் வந்து பெஸ்ட்டாக டென்ஷனிங் பெஸ்ட்டான்னு சொல்லுவாங்க. டார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தான் சொன்னேன்ல, ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ரெண்டாவது நம்ம அந்த ஒரு போல்ட்டை மட்டும் கழட்டிட்டு பண்ண முடியும், இந்த மாதிரி இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான வேலைக்கு வந்து டென்ஷனிங் டார்க்கிங் பண்ண மாட்டோம். காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, ஆனால் டென்ஷனிங் வந்து பார்த்திங்கன்னா மோர் அக்யூரசி. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா லோடு எப்படி கொடுப்பாங்கன்னா அட்டே டைமில் ஒரு 12 போல்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 போல்ட்டு பண்ணுவாங்க, அடுத்த ஒரு 6 போல்ட்டு பண்ணுவாங்க, இப்படி இந்த ஆல்டர்னேட்டாக தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால டைம் வந்து சேவ் ஆகும், ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து லோடு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதை விட மைன்யூட்டாக வந்து இதில் வந்து நல்லா எஃபிஷியன்சியாக இருக்கும். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை அக்யூரசி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது இதில் வந்து மெயினான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகம். காம்பிடென்சி பர்சன் நார்மலான ஆளுங்களை வச்சு கொடுக்க முடியாது, இது வந்து நல்ல காம்பிடென்சியான ஆளுங்களை வச்சு தான் நம்ம வந்து டென்ஷனிங் கொடுக்க முடியும். டார்க்கிங் கூட அந்த அளவு இல்லை, டென்ஷனிங் பண்ணும்போது கொஞ்சம் காம்பிடென்சி வந்து அதிகமாக தேவைப்படும், அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை வந்து செட் பண்ணி தான் கொடுக்கணும் ஓகேங்களா. டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து டார்க்கிங் பெஸ்ட்டா டென்ஷனிங் பெஸ்ட்டாங்கிறத உங்களுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கொஞ்சம் அனுபவப்பட்டிருப்பீங்களா, அதை வச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், டார்க்கிங் பெஸ்ட்டா டென்ஷனிங் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கிங் டூலு. இது வந்து நம்ம ஹைட்ராலிக் டார்க்கிங் பண்ணும்போது அந்த டார்க்கிங் டூல் இப்படி தான் இருக்கும், அதில் இதுதான் டூலு. இதில் வந்து அதில் வந்து போடக்கூடிய சாக்கெட்ஸு, இது வந்து ஒரு டைப் ஆஃப் டார்க்கிங் டூல். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது ஸ்டட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த கேப்பை போட முடியாது, அதுக்கு இந்த மாதிரி டூல் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி டூல் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, இதுவும் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்க்கிங் டூல். டென்ஷனிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிலிண்டர்ஸு, பெரிய ஸ்டைப்பான சிலிண்டர்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டென்ஷனிங் டூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து டார்க்கிங் டென்ஷனிங் பற்றி நான் கொடுத்துருந்தேன், அதோடைய பேசிக்ஸ் திங்ஸ் கொடுத்துருந்தோம், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருந்தோம், அது எது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ.